ஹாய், நான் வந்து லாஸ்ட் 3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோல வந்து அந்த 12 ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு டெலிகிராம் சேனல் குரூப் இருக்கு, நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்லயும் நீங்க வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மென்டா தமிழ் அபிஷியல். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ போடுறது கூட டைம் எடுக்கும். பட் வந்து டெலிகிராம் சேனல் பாத்தீங்கன்னா நான் உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வாங்குறோம், என்ன ஸ்டாக்ஸ் செல் பண்றோம், எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா பாலிபிளெக்ஸ் தான். பாலிபிளெக்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஇடி பிலிம்ஸ் தான் வந்து இவங்க மெயினா மேனுஃபேக்சர் பண்றாங்க. பிஇடினா என்னன்னு கேட்டீங்கன்னா பாலியத்திலின் தெரிப்பெத்தலேட். இவங்க பாத்தீங்கன்னா தின் அண்ட் திக் பிஇடி பிலிம்ஸ் பண்றாங்க வேரியஸ் திக்னஸ்ல. இது மட்டும் இல்லாம வந்து இவங்க வந்து அதர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிஓபிபி பிலிம்ஸ், சிபிபி, அப்புறம் வந்து ப்ளோன் பிலிம்ஸ் பண்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இவங்க தான் வந்து 7th largest வந்து குளோபல் மேனுபேக்சரிங் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க பிஇடி பிலிம்ஸ் வந்து மேனுபேக்சர் பண்றதுல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து வந்து 90 கண்ட்ரீஸ்ல வந்து பிரசன்ஸ் இருக்கு. பாலிபிளெக்ஸ் கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1044 கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 1010, 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 1800 கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பாத்தீங்கன்னா 3200 crores கிட்ட இருக்கு. அப்புறம் இந்த கம்பெனியோட பிரைஸ் டு இயர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 46 கிட்ட இருக்கு. பிரைஸ் டு இயர்னிங்ஸ் 46 வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியும். பட் வந்து அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 quarterly ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியா பண்ணல, அதனால வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களோட மார்ஜின் வந்து நல்லாவே இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த கம்பெனியால வந்து லாஸ்ட் 3 quarters ஒழுங்கா பண்ண முடியாதனால வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக்கு. இதே நீங்க வந்து 3 quarters முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது 9 months முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஇ வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா 10 கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், 10, 8, 12 அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான். பட் வந்து இப்போ மார்ஜின் இம்பாக்ட்னால இந்த கம்பெனியோட பிபிஇ வந்து இப்போ வந்து அதிகமா தெரியுது. அப்புறம் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 200 கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் அசஸ் பாத்தீங்கன்னா 36, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாத்தீங்கன்னா 42, அப்புறம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பாத்தீங்கன்னா 46 கிட்ட இருக்கு. அப்புறம் கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து 4.6 கிட்ட இருக்கு. கம்பெனியோட குவிக் ரேஷியோ பாத்தீங்கன்னா 2.3 கிட்ட இருக்கு. அதே மாதிரி வந்து கம்பெனியோட இவி டிவைட் பை எபிட்டா பாத்தீங்கன்னா 9.86 கிட்ட இருக்கு. இவி டிவைட் பை எபிட்டா வந்து 10-12 கீழே அந்த நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இவி டிவைட் பை எபிட்டாவும் நல்லாவே இருக்கு. இப்போ வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கும் வந்து ரீசன் வந்து அந்த மார்ஜின் இம்பாக்ட்னால ரிசல்ட் சரியா இல்லாதனாலதான் பிபிஇ வந்து இப்போ வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. பாலிபிளெக்ஸோட டோட்டல் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா 800 crores கிட்ட இருக்கு. இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் குவார்ட்டர்லி பாத்தீங்கன்னா வந்து 10 crores ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் பாத்தீங்கன்னா 1 crore என்னமோ தான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி குவார்ட்டர் பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா மார்ச் வந்து 2023ல பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க -11 crores கிட்ட. அதனாலதான் இந்த கம்பெனி ஷேர் பிரைஸ் வந்து அப்பிலிருந்து கீழே இறங்கி இருக்கு. அது முன்னாடி வரைக்கும் நல்லா ப்ராஃபிட் பண்ண கம்பெனி வந்து இப்போ லாஸ்ட் 6-9 months பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மார்ஜின் இம்பாக்ட் ஆயிருக்கு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா சைனாவோட காம்படிஷன் தான். மோஸ்ட்லி வந்து மேனுபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சைனாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு பெரிய த்ரெட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வந்து சைனா ப்ராடக்ட்ஸ்னால இந்த கம்பெனியோட மார்ஜின் இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பட் வந்து அந்த இதுல இருந்து இப்போ கொஞ்சமா சேஞ்சஸ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு அகைன் வந்து ப்ராஃபிட்டா வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணிட்டாங்க. எப்பயுமே வந்து நம்ம ஒரு கம்பெனி வாங்கும் போது வந்து அந்த கம்பெனி வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகும்போது நம்ம வாங்கணும். அந்த கம்பெனி வந்து நல்லா டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வாங்கக்கூடாது. அந்த கம்பெனி வந்து இப்போ கீழே இருக்கும் போதே நம்ம வாங்கிடணும். பட் வந்து கீழே இருக்கும் போதே வாங்குறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகம்னு சொல்லலாம். இன்கேஸ் இந்த கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆகாம போச்சுன்னா இன்னுமே இந்த கம்பெனி வந்து கீழே போறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனி, அதுவும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த கம்பெனியில வந்து மேஜர் டிராபேக்னு எதுவும் கிடையாது. அப்புறம் இன்னொரு பெரிய இஷ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட
ஷேர்ஸ் எல்லாமே பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 99% ஆஃப் ஷேர்ஸையும். பட் இன்னொரு விஷயம் நீங்கள் அதே சமயத்தில் பார்க்கணும், ப்ரொமோட்டர்ஸ் வந்து 58% கிட்ட ஸ்டேக் வச்சுருக்காங்க, 57 to 50 something. அந்த ஸ்டேக்கை வந்து அவங்க வந்து 1% கூட கம்மி பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது ஒரு பிளஸ் சைன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து இப்போ இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து ப்ரொமோட்டர் வந்து ஸ்டேக்கை கம்மி பண்ணாமல் இருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக டேர்ன் அரவுண்ட் ஆகிடும், அந்த கம்பெனி மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இந்த கம்பெனியை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி எஃப்ஐஐ டிஐஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 5 quarters. ஸோ வந்து இந்த மாதிரி இந்த ப்ளஸ்ஸுக்கும் மைனஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்னும் நல்லாவே பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதிலே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். இந்த பாலிப்ளெக்ஸ் கம்பெனியை வந்து நான் வந்து 1050 ரேஞ்சுக்கு வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். 1050 ரேஞ்சில் இந்த கம்பெனியை வந்து நான் வந்து அகைன் 900 rupees வந்துடாக நான் வந்து ஆவரேஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஸ்மால் கேப் கம்பெனி. ஸ்மால் கேப் கம்பெனி எப்பயுமே பார்த்தீங்கன்னா வோலடிலிட்டி அதிகமாகும். ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து நான் 15% ரேங்க்னா நான் வந்து ஆவரேஜ் பண்ணாமல் இந்த கம்பெனி வந்து 700 rupees கிட்ட வந்துச்சுன்னா வந்து அகைன் வந்து ஆவரேஜ் பண்ணுவேன். அதுவும் அதே அந்த டைம்ல வந்து கம்பெனியை பற்றி எதுவும் மேஜர் பேட் நியூஸ் இல்லாமல் இருக்கணும். மார்க்கெட் ஃபால் ஆகுறனால மட்டும் இந்த ஷேர் வந்து 700 range கிட்ட வந்துச்சுன்னா இந்த ரேஞ்சில் வந்து கண்டிப்பாக அகைன் ஆவரேஜ் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1050 rupees பை பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் எப்பயும் அதே ருபீஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ நீங்கள் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த ஷேர் உங்களுக்கு ஓகேன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸோட மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டாடா குரூப் கம்பெனி. அது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம். சரி, அப்புறம் இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோடா ஆஷ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சோடா ஆஷ் வந்து இங்கே வந்து குளோபலி பார்த்தீங்கன்னா 3rd largest வந்து சோடா ஆஷ் மேனுஃபேக்சரர். இந்த சோடா ஆஷ் ப்ராடக்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட் பவுடர், சோப்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சோடா ஆஷ் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில தான் மெயினாக வந்து இந்த சோடா ஆஷ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 6th largest வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் குளோபலி. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 13 manufacturing யூனிட்ஸ் வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அப்புறம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சப்சிடரி வச்சிருக்காங்க. சப்சிடரியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா என்கியூ. அந்த சப்சிடரி மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இவங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேஷனல் சயின்ஸ் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 965 rupees கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட 52-week low பார்த்தீங்கன்னா 877. அதே மாதிரி கம்பெனியோட 52-week high பார்த்தீங்கன்னா 1117 rupees கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 25,000 crores கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட டாடா கெமிக்கல்ஸோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 627 கிட்ட இருக்கு. ஸோ பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.5 தான் இருக்கு. இது ரொம்ப அட்ராக்டிவான பிரைஸ் டு புக் வேல்யூ. அதே மாதிரி பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா 10.86 தான் இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வேல்யூல வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் அசஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் வந்து கரண்ட் ரேஷியோ வந்து நல்லாவே இருக்கு. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.2 கிட்ட இருக்கு. குவிக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.3 கிட்ட இருக்கு. அப்புறம் ஈவி டிவைடட் பை எபிட்டா பார்த்தீங்கன்னா 16 இருக்கு. அப்புறம் டாடா கெமிக்கல்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா 5000 crores பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 crores கிட்ட பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் 5 quarters பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐஏ வந்து பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அவங்களோட பொசிஷன் வந்து அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் எதுவுமே பிளெச் பண்ணல. ஸோ அந்த எதுவும் இஷ்யூம் கிடையாது இந்த கம்பெனியில். அப்புறம் இந்த கம்பெனியை வந்து நான் வந்து 950 range வந்து பை பண்ணியிருக்கேன் 956 rupees. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து இறங்கி 800 rupees கிட்ட வந்துச்சுன்னா அகைன் இந்த கம்பெனியை வந்து நான் ஆவரேஜ் பண்ணுவேன். அப்புறம் நவம்பர் 10 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எஸ்டிமேட்ஸோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஸோ எஸ்டிமேட்ஸோட கொஞ்சம் கம்மியாகிறனால இந்த ஷேர் வந்து இங்கேருந்து இன்னொரு 4-5% மண்டே வந்து இறக்குவாங்களான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. பட் வந்து நம்ம ஷேராகவும் சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து 52-week high கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து 52-week high கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது ரிசல்ட்ஸ் வந்து சரியாக எஸ்டிமேட்ஸ் அளவு வரலன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து கண்டிப்பாக 2-10% வரைக்கும் கூட இறங்கும். பட் வந்து இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வந்து அதாவது சண்டே நாளைக்கு முகர ட்ரேடிங் அன்னைக்கு வந்து இறங்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அப்படி இறங்குச்சுன்னா நீங்க இன்னுமே பை பண்ண கன்சிடர் பண்ணலாம். தேர்டு வந்து நம்ம கன்சிடர் பண்ற கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பேங்க்னு சொல்லலாம். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில லார்ஜஸ்ட் பிரைவேட் பேங்க்னு சொல்லலாம். அப்புறம் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 5th வந்து லார்ஜஸ்ட் மார்க்கெட் கேப் இருக்கிற பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க தான்.
என்ன பேங்க்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே கெஸ் பண்ணிருப்பீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மெயின் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதே மற்ற அதர் கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், மோஸ்ட்லி கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கார்பரேட்டை தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெயின் சக்சஸ்க்கு ரீசனே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸை ஃபோக்கஸ் பண்றது தான். பட் அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெட் பேங்கிங் வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா கிரெடிட் கார்டு வந்து எதுவும் இஷ்யூ பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து நீங்க வந்து நெட் பேங்கிங் இஷ்யூ வந்து இது பண்ணிட்டு சரி பண்ணிட்டு அப்புறம் புதுசா கிரெடிட் கார்டு இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. மற்றபடி ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட சிஏஜிஆர் பாத்தீங்கன்னா 20% மேல குரோத் இருக்கும். ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் சரி எப்பவுமே சரி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி மெஜர் ஆச்சு. அந்த மெஜர் ஆனால பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா 10% மேல பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் சேர்த்து வச்சிருப்பாங்க. பட் வந்து கவர்மெண்ட் செபி ரூல்ஸ் படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 10% மேல ஒரே ஸ்டாக்ல வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணக்கூடாது அந்த ரூல்ஸ். ஸோ அதனால வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இங்க ஸ்டாக் வந்து இப்போ ரீசெண்டா செல் பண்றதா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாத்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து எப்பயுமே வந்து அதிக ஹோல்டிங்ஸ் வச்சிருப்பாங்க. எஃப்ஐஏக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்னா சொல்லலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 to 4 months பாத்தீங்கன்னா எஃப்ஐஐ பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஃபுல்லா செல்லிங்ல தான் இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க செல் பண்ணிட்டே இருக்கிறனால எஃப்ஐஐ இந்த ஸ்டாக்கும் செல் பண்றாங்க. எஃப்ஐஐ இந்த ஸ்டாக் செல் பண்றதுனால தான் பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஷேர் பிரைஸும் நல்லாவே இறங்கி இருக்கு. இது வந்து இப்போ ஓரளவுக்கு அட்ராக்டிவான பிரைஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1495 rupees கிட்ட இருக்கு. இந்த கம்பெனி வந்து இப்போ வந்து 52 week லோ கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 52 week லோ பாத்தீங்கன்னா 1460, 52 week ஹை பாத்தீங்கன்னா 1757 கிட்ட இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் டு இயர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 16 கிட்ட தான் இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து இந்த கம்பெனியை வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேரை பாத்தீங்கன்னா நான் வந்து 1489 rupees வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியை வந்து கீழே இறங்கி 1340 rupees வந்துச்சுன்னா அகைன் நான் வந்து ஆவரேஜ் பண்ண கன்சிடர் பண்ணுவேன். நீங்களும் இந்த ஷேரை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்க பை பண்ணுங்க. ஃபோர்த் கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா 5 lakh crores மேல இருக்கு. பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் எவ்வளவு பாத்தீங்கன்னா 5.5 lakh crores மேல இருக்கு. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா 2 issues இருக்கு. என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ரெசெஷன் சொல்லிட்டு ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் போட்டு மார்க்கெட்ல போட்டு அடியடினு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ரெசெஷன் வந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கிடைக்காது. ஸோ அப்படி ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கல இந்த கம்பெனி எல்லாம் க்ரோத் இருக்கான்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா லார்ஜ் கேப் ஐடி கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கிதான் இருக்கு. பெருசா எந்த கம்பெனியும் எந்த ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. அப்ப செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்ரிஷன் ரேட் தான். பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அட்ரிஷன் ரேட் வந்து இப்ப அதிகமாவே இருக்கு. அப்படி அட்ரிஷன் ரேட் அதிகமா இருக்கிறனால வந்து இவங்க வந்து எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து அதிகமா சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி சேலரி அதிகமா கொடுக்கறனால பாத்தீங்கன்னா கம்பெனியோட மார்ஜின் வந்து ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட் 2 இயர்ஸ். ஸோ ஐடி கம்பெனிஸ் இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாமல் டிசிஎஸ் எஸ்சிஎல் டெக் மகேந்திரா எல்லாமே விப்ரோ எல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பெருசா எதுவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. மற்றபடி மிக்கப் ஸ்மால் கேப் ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகி இந்த ஐடி கம்பெனிஸ் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து இங்க நல்ல ரிசல்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து ஆவரேஜ் ரிசல்ட்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப ஒஸ்ட்னலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி நல்லா க்ரோத் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. அது கம்மியாச்சுன்னா வந்து அவங்களுக்கு வந்து இன்னும்
இன்ஃபோசிஸ் ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஐடி கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நியூ எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி பெஞ்சிலே உட்கார வச்சிருக்காங்க, ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக கூட. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு இன்னும் கம்பெனிக்கு வந்து கூப்பிடாம இருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிஞ்சு இன்ஃபோசிஸ் வந்து சீக்கிரமாக வந்து இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்லி நம்புவோம். கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1370 கிட்ட இருக்கு. கம்பெனியோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1180 கிட்ட இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 1670 கிட்ட இருக்கு. கம்பெனியோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1920 கிட்ட இருக்கு. கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.6% இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து இந்த கம்பெனியை வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இப்போ லாஸ்ட் 1 மந்த்ல பார்த்தா மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 10% கிட்ட இறங்கியிருக்கு. 1500 ரேஞ்ச்ல இருந்து 1370 ரேஞ்ச்ல. இது மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி வந்து இப்போ வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து 1 வீக்கு வந்து 70 hours ஒர்க் பண்ணணும், அதுதான் பெட்டர்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. பட் வந்து இந்த அவரோட ஒப்பீனியன் வந்து நிறைய பேரால வந்து சோசியல் மீடியா வந்து ட்ரோல் செஞ்சாங்க. அப்புறம் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1368 கிட்ட இருக்கு. இந்த பிரைஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்றதுக்கு திங்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நானும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 1370 பை பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி வந்து 1370ல இருந்து 1200 வந்துச்சுன்னா கண்டிப்பா அகைன் வந்து ஆவரேஜ் பண்ணவும் கன்சிடர் பண்ணுவேன். நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நம்ம வந்து 4 ஸ்டாக்ஸ் பத்தி பாத்திருக்கோம். ரிமைனிங் 8 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீடைல்டா வந்து லாஸ்ட் 3 வீடியோஸ்ல பேசியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். இந்த வீடியோல வந்து இப்போ வந்து அதோட நேம் மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வேணா இதையும் பாத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம வந்து 5th கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பை பண்ணியிருப்போம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு ரெஃபினேர் கம்பெனி தான். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம வந்து 460 ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம், இப்போ வந்து 430 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை பத்தி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோல வந்து அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், என்னன்னா பாத்துக்கோங்க. 6th கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜி இன்வெர்டர்ஸ். பிஜி இன்வெர்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 ருபீஸ் கிட்ட கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து 100 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிசல்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ரிசல்ட்ஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து டிவிடெண்டும் 3 ருபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஜி இன்வெர்டர்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், அப்புறம் வந்து டிசிஎஸ் பைபேக், இந்த 3 இதை பத்தி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. 7th ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூபிஎல். யூபிஎல் பாத்தீங்கன்னா நிப்டி 50 இருக்கிற ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து 530 ரேஞ்ச் கிட்ட வந்து கன்சிடர் பண்ணினோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 550 கிட்ட இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து 550 கீழே விழாது. பட் என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி குவார்டர்லி ரிசல்ட் வந்து கொஞ்சம் புவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு. நீங்க வந்து இந்த ஸ்டாக்கை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வேணும்னா கன்சிடர் பண்ணலாம் யூபிஎல். அப்புறம் 81 என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் கன்சிடர் பண்ணிருந்தோம். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 195 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 7 ருபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஸ்டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 10 தான் கொடுத்திருந்தாங்க. ஸோ நவம்பர் 10 அன்னைக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் வந்து 7 ருபீஸ் இறங்கி தான் ஓப்பன் ஆச்சு. நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிருப்பாங்க, பட் வந்து டோன்ட் வெரி, அது வந்து உங்களுக்கு டிவிடெண்டா கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா 195 ருபீஸ் கிட்ட இருக்கு, நீங்க ஸ்டில் கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 20,000 crores வந்து ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சு. ஸோ அந்த ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்படி ஃபண்டிங் ரெடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில வந்து கொஞ்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகும், அதுக்காக இந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு இறங்கி இருக்கு. அப்புறம் 9th என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத் கேஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 407 ருபீஸ் கன்சிடர் பண்ணிருந்தோம், இப்போ வந்து 417 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிருக்கு. 10th கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்கல் அமீன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2160 ருபீஸ் கிட்ட பை பண்ணியிருந்தோம், இப்போ வந்து 2130 ருபீஸ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க வந்து தாராளமா கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம லாஸ்டா பேசுங்க 4 கம்பெனிஸ் இருக்கா, யூபிஎல், பெட்ரோநெட் எல்என்ஜி, அப்புறம் ஆல்கல் அமீன்ஸ், அப்புறம் குஜராத் கேஸ். இந்த 4 ஸ்டாக்ஸை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. அந்த இந்த 4 ஸ்டாக்ஸை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசியிருப்போம், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் 11th ஸ்டாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் தான். எஸ்பிஐ கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 751 ரேஞ்ச்ல வந்து பை பண்ணினோம், இப்போ வந்து 753 ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி 12th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் தான்.
ஹவர்ஸ் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1454 ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1474 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எஸ்பிஐ காசு ஹவர்ஸ் ஃபினான்ஷியல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நவம்பர் 7th டியூஸ்டே அன்னைக்கு பை பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டு ஸ்டாக்ஸை பற்றி மட்டுமே டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து நவம்பர் 9th அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பாருங்கள். நம்ம நவம்பர் 9th அன்னைக்கு அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்புறம் நவம்பர் 10th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அச்சு சிவாசன் ஒருத்தர், அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபின் இன்ஃப்ளூயன்சர், அவரும் வந்து நேற்றுக்கு வீடியோ போட்டிருந்தாரு நவம்பர் 10th அன்னைக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ புதுசாக மூணு ஸ்டாக்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இந்த த்ரீ ஸ்டாக்ஸ் வந்து அவரும் ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. எஸ்பிஐ கார்ட்ஸ், அப்புறம் ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க். நீங்களும் இந்த மூணு ஸ்டாக்ஸை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேனா கன்சிடர் பண்ணுங்கள். இந்த எஸ்பிஐ கார்ட்ஸை பற்றி ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 12 ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்து தீபாவளிக்காக கன்சிடர் பண்ண வேண்டிய 12 ஸ்டாக்ஸ். இந்த 12 ஸ்டாக்ஸை வந்து நீங்களும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க, நீங்களும் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இந்த 12 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 இயர் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறதே கஷ்டம் தான், ஏன்னா வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்காக தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்கேஸ் நீங்கள் பை பண்ண கன்சிடர் பண்ணீங்கன்னா நான் எப்போ செல் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் கண்டிப்பாக நான் எப்போ செல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செல் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த 12 ஸ்டாக்ஸ் இல்லாமல் வந்து நான் அப்புறம் வந்து டிசிஎஸும் பை பண்ணியிருக்கேன். டிசிஎஸ் எதுக்கு பை பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து பைபேக்காக நான் வந்து பை பண்ணியிருக்கேன். டிசிஎஸ் வந்து நான் பை பண்ண ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3454 ருபீஸ். ஸோ டிசிஎஸ் ஏன் பை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பைபேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4154 ருபீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க டெண்டர் ஆஃபரில், 4150 ருபீஸ். ஸோ வந்து டிசிஎஸ் வந்து இன்னும் பைபேக்கு வந்து ஆனால் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஸோ நான் வந்து டிசிஎஸ் ஷேரை வந்து முடிஞ்ச அளவுக்கு பைபேக்கில் எவ்வளோ ஷேர் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு ரிமைனிங் ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிசிஎஸ் வந்து 3333 ரேஞ்சு கிட்ட இருக்கு, நான் பை பண்ணதோட 100 ருபீஸ் கிட்ட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து டிசிஎஸ் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்ல செல் பண்ண மாட்டேன். அந்த ஷேர் வந்து 2500 ருபீஸ் கீழே போனாலும் ஆவரேஜ் தான் பண்ணுவேனே தவிர லாஸ்ட்ல செல் பண்ண மாட்டேன். ஏன்னா டிசிஎஸ் ஒரு ஆல் டைம் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3900 ருபீஸ் கிட்ட இருக்கு. ஸோ டிசிஎஸ் வந்து கண்டிப்பாக 3500 மேலே போச்சுன்னா தான் வந்து நான் வந்து செல் பண்ண கன்சிடர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் பைபேக் வந்து உங்களுக்கு ஓகேன்னு ஃபீல் ஆச்சுன்னா டிசிஎஸ் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் டிசிஎஸ் ஷேரை நீங்கள் பை பண்ணி பைபேக்கில் கொடுக்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்லா அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.